சம்மணிக்கு நோடியில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்று தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, வரப்போற லோக்சபா தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் 2024 பார்த்தோம் அப்படின்னா, April 19 ஆரம்பித்து கிட்டத்தட்ட June 1 வரைக்கும் 7 நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுனால எல்லாருமே முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் பிடிக்க மாட்டாங்க அப்படின்றதாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் 50,000 வரைக்கும் பணத்தை எங்கே இருந்து வேணாலும் எங்கே வேணாலும் கையில் ரொக்கமாக கொண்டு போகலாம், அதாவது பணமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் 50,000 மேலே பணம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், அதுக்கான ரசீது அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அப்படி அந்த ரசீது கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் அப்படின்றத உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி எந்த ரசீதுமே இல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து பார்த்தோன்னா பறிமுதல் பண்ணப்பட்டு அரசு கருவூலம் இருக்கு இல்லையா அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். இன்கேஸ் நீங்கள் 50,000 தாண்டி 10,00,000 மேலே பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, நம்ம அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் உங்கள் கெட்ட நேரம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்கம் டேக்ஸ் வந்து அந்த பணத்துக்கான ப்ரூஃப்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கையில் அந்த பணம்ன்றது கிடைக்கும், இல்லைனா கோயிந்தான் போயிடும். ஸோ யார் எங்கே எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா அமைதியாக வீட்டில் வச்சுருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் பணத்துக்கும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பணத்தை தாண்டி, அப்பார்ட் ஃப்ரம் தட் மணியை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தேர்தல் நடத்தல் விதிமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 1960 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக 1960 தான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படின்றத அமல்படுத்துகிறாங்க. ஸோ இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது தேர்தல் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்கியூலாம் கிடைக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறமா 1962 பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 1960 பார்த்தோம் அப்படின்னா அதை சட்டமன்ற தேர்தலில் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படின்றது 1991 மீறப்படுது. அதனால் பார்த்தோன்னா அதனுடைய தீவிரம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் அப்படின்றத இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்தால் என்னென்னலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அரசு சார்ந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை எதையுமே மத்திய மாநில அரசுகள் இந்த ஒரு 64 அதாவது March 19 அடுத்து ஏப்ரல் அடுத்து மே June 1 ஓட்டு போட்டுறாங்க, June 4 ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 64-70 பார்த்தோம் அப்படின்னா, எந்த மாநிலங்கள் மத்தியில் அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த நலத்திட்ட அறிவிப்புகள் அப்படின்றதையும் அறிவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரோடு போடுறதுல ஆரம்பித்து குடிதண்ணீர் வசதி அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் புதுசாக தொடங்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, வேட்பாளர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நிதி அப்படின்றதுலேருந்து இனிமேல் எந்த நிதியுமே, மக்களவை வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றதுல எதையுமே ஒதுக்க முடியாது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ எந்த நல்லது கெட்டதையுமே பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் இவங்க ரெண்டு பேருமே பண்ண முடியாது. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அரசு சார்ந்த துறைகள் இருக்கு இல்லையா, அரசு சார்ந்த அரசு பங்களாக்கள் இருக்கும், இல்லைன்னா ஓய்விடங்கள் இருக்கும், அந்த மாதிரி இடங்களை பார்த்தோன்னா எந்த கட்சியுமே, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாருமே அந்த மாதிரியான இடங்கள் அப்படின்றத எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே, எலெக்ஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷனில் குழந்தைங்களை பயன்படுத்தவே கூடாது, அதாவது கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சரி ஓகே ஸ்கூல் லீவு தானே, போயிட்டு வா பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 100 தருவாங்க 200 தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்துட்டு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா மேஜர் பாயிண்ட்ஸில் வந்துருச்சு, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி பண்ண போகிற விஷயங்கள் என்னென்ன அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொய் பிரச்சாரம் அப்படின்றத பண்ணவே கூடாது, இவர் வந்து இப்படியா அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அறிவறுக்கத்தக்க வகையில் பிரச்சாரங்கள் அப்படின்றது பண்ணக்கூடாது. குறிப்பாக ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா, அவருடைய ஆட்சியில் என்ன நல்லது நினச்சி என்ன கெட்டது நினச்சி அப்படின்றத வந்துட்டு விமர்சனம் இருக்கு இல்லையா, விமர்சனம் பண்ணலாம். பட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, எங்க அவர் கொலகாரங்க, அவன் கொள்ளக்காரங்க, அவன் அந்த பொண்ணோட அப்படிங்க, இந்த பொண்ணோட இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத வச்சுட்டு எந்த விதமான விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான அறிவிப்புகள் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்ற பின்னணி இருக்குது, கிரிமினல் வழக்கு இருக்குது அப்படின்னா அவங்க மேலே என்ன வழக்கு இருக்குது, அதுக்கு அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு எதனால் அவங்க மேலே வந்துச்சு, அதுக்கு அவங்க வாங்கின தண்டனை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா குறைஞ்சது 3 ஆகுது மீடியா மூலியமாக மக்கள் கிட்ட
கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொலை பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கக்கூடியவங்க, வழிப்பறி பண்ணவங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா வெளியில் அப்பட்டமாக தெரியக்கூடியவங்க. ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா கட்ட பஞ்சாயத்து இருக்கையா, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் சீட் தருவாங்க, அவங்களால செலவழிச்சு வின் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கு எதனால் அந்த வழக்கு, அந்த வழக்குக்கு அவங்க வாங்கின தண்டனை என்ன அப்படின்ற மாதிரி ஏ டு இசட் எல்லா விஷயத்தையுமே கிளியராக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு டைம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்தனை வேட்பாளர்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதையுமே வந்துட்டு அமலாக்கத்துறை ப்ளஸ் இன்னொரு பக்கத்தில் இன்கம் டேக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தோன்னா பணத்தை வந்துட்டு கண்டெய்னர் கண்டெய்னராக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா பணப்பட்டுவாடா அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணணும். பட் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கிறதுனால ஃபோன் நம்பர் வாங்கி பட்டுன்னு போட்டால் போதும் அமௌண்ட் இருக்கு இல்லையா, டக்குன்னு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் அப்படின்றத தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றதும் முழுக்க முழுக்க கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஏடிஎம்ல 6 மணிக்கு மேலே பணம் நிரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்ல 6 மணிக்கு பணம் நிரப்பிட்டு அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க இந்த பக்கத்துலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து பணப்பட்டுவாடா பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கும் சிரமத்தை அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கு எல்லாரும் 90% மாறிட்டாங்க. 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஊருகா வாங்குறதுல ஆரம்பித்து 2000 3000 ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி பழகிட்டதுனால பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 543 தொகுதிகள் அப்படின்றது எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போது, அதுவும் 7 கட்டமாக நடக்க போது. April 19th ஜூன் 1st வரைக்கும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 64 நாள் இருக்கு. இன்னும் இந்த 64 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் இருக்கு இல்லையா, இது அமலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்துட்டு பணப்பட்டுவாடெல்லாம் பண்ண மாட்டாங்களாப்பா, பணம்லாம் வந்துட்டு வெளியே போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்றதா இருந்துச்சு, அது பணம் இருக்கு இல்லையா, பணத்தை கொண்டு போய் வீடு வீடாக கையில் கொடுக்கணும் அப்படின்றது தான். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரு வீட்டுக்கு நம்ம பணம் தரணும் அப்படின்னா அவங்க வீட்டில் 4 ஃபோன் நம்பர் இருக்கா, 4 ஃபோன் நம்பரும் கூகுள் பேல இருக்கா, பேடிஎம்ல இருக்கா, ஜிபேல இருக்கான்னு தெரிஞ்சா போதும், எந்த ஆப்ல இருக்கு பேர் நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் போட்டா பேர் வருதான்னு தெரிஞ்சா போதும். ஒரே ஒரு டக்குன்னு ஒரு என்டர் அமுத்தணும்னா ஒரே நேரத்தில் 100 to 150 குடும்பங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய வசதி அப்படின்றது இங்கே வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வளர்றது எந்த அளவுக்கு நல்லதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது கெட்டதாகவும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, வெகுஜன மீடியாக்களையும் பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள், இந்த மாதிரி எந்த கட்சிகளும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். தேர்தல் ஆணையம் அவங்க பங்குக்கு நம்ம சொல்லாமல் இருந்துடக்கூடாது, இதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை கட்சிகள் வந்துட்டு இங்கே அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் தேர்தல் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா, இன்னும் சின்னமே இழுப்பறியில் போய்கிட்டு இருக்கு. அதிமுகக்கு ரெட்டையில கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு அடிதடி அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு. இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா April 19th தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்குமே எலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் தரவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, பணத்தை வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், பணத்தை வாங்குங்க. பட் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மைண்ட் செட் தான் வேணாம். நமக்கு வரக்கூடியது நம்மக்கிட்ட இருந்து நம்மளை ஏமாற்றி சம்பாரித்த அந்த வரி பணம் தான். ஒரே ஒரு டைம் 6000 ரூபாயை கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ திருடுறாங்க, 8000 கோடி ரூபாயை அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எக்ஸாக்டாக. ஸோ நம்ம பணத்தை வாங்கிட்டு யார் நல்லவங்க, யார் வந்தால் நல்லது செய்வாங்க, இங்கே யார் வந்தாலும் நல்லது செய்ய மாட்டான் தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தவனுக்கே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து வீணாக போகிறதுக்கு பதிலாக புதுசாக ஒருத்தனுக்கு கொடுங்க, அதான் எவனும் நல்லது செய்ய மாட்டான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா. அப்படி புதுசாக வரவனாவது ஏதாவது நல்லா செய்கிறானா இல்லை அவனும் வீணாக போனவனாக தான் இருக்கானா அப்படின்றத நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவாது செய்யலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாட்டா, பை பை.